தமிழகத்தில் இளம்பெண் அவரது காதலரை கல்லால் எடுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் சாய்பாபா காலனியை சேர்ந்தவர் ஹரித் ஆன்யா மகள் ரிஸ்வான் கடந்த 16 தேதி இவரை காணாததால் பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பிரசாத் என்ற வாலிபரை காதலித்து வந்தது தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது உண்மைகள் வெளிவந்தன. கலார் பகுதியில் மலையிலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறினார். ஆனால் உடல் நிர்வாணமாக காணப்பட்ட பொழுது அவரது நகைகள் உடலுக்கு அருகே புதைக்கப்பட்டிருந்ததால் போலீசார் சந்தேகமடைந்தனர். விசாரணை தீவிரப்படுத்திய நிலையில் வனப்பகுதியில் அழைத்து சென்று பிரசாத் கல்லால் அடித்து முட்புதரில் புதைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். நிர்வாண நிலையில் உடல் இருந்ததால் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ரிஸ்வானி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.